பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணமெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மேனேஜராக நீங்கள் எப்படி இருக்க முடியுங்கிறத பேசுதுன்னு நினச்சேன். நீங்கள் நல்ல மேனேஜராக இருந்தால் தான் ஒரு நல்ல லீடராக எமர்ஜ் ஆக முடியும். நீங்கள் ஒரு நல்ல லீடருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன வேணும்னா, லீடர்ஷிப் கேன் நாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் லேர்னிங். இதை வந்து கெனடி முதல்ல சொன்னார். தட் இஸ், ஒரு லீடராக இருக்கிறவன் கான்ஸ்டண்ட்டாக கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் லீடராகவே இருக்க முடியாது. ஒரு சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் அ லீடர் லெட்டர், ஒரு மேனேஜரோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி குணம் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் அவரால் சேஞ்சை மேனேஜ் பண்ண முடியும்னு. நான் இன்றைக்கி எனக்கு 54 வயசு, 22 வயசில் என்னோடய கேரியரை நான் ஆரம்பித்தேன். நான் என்ன கேரியரை ஆரம்பித்தபோது என்ன இருந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட ஜெனரேஷனில் 30 வருஷத்தில் இருந்த மாதிரி எந்த ஜெனரேஷன்லையும் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கிடையாது. நாங்கள் வந்தபோது டெலிஃபோனுங்கிறது 3-4 வருஷம் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லாட்டா பணம் போட்டு போனஸில் வாங்கணும் ஃபோனு. இந்த செல்ஃபோனு, இந்த செல்ஃபோனுங்கிற கான்செப்டே கிடையாது. சோஷியல் மீடியா இன்டர்நெட்டுங்கிறதே கிடையாது. ஸோ எங்களுக்கு இமெயிலில் தான் வரும், இமெயிலே கிடையாது. எங்களுக்கு லெட்டரில் தான் வரும், லெட்டரில் தான் நாங்கள் பதில் போடணும். இன்றைக்கி லெட்டருங்கிறது கம்ப்ளீட்டாக அவுட். நாங்கள் ஏதாவது மார்க்கெட்டிங் அது மாதிரி பண்ணணும்னா நாங்கள் அதை டைரக்ட் மெயிலிங் தான் பண்ணணும், இல்லாட்டா ஹிந்து மாதிரி சில பத்திரிகையில் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணணும். இதுதான் இருந்த சினாரியோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேக்ஸ் வந்தது, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாக டேக் ஓவர் ஆச்சு, பிரிண்டர் வந்தது, டைப்ரைட்டர் செத்து போச்சு, அதுக்கப்புறம் பேப்பரே செத்து போச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப நியூஸ் மெயில் வர்றது கிடையாது, யாராவது கூரியர் அனுப்பிச்சா தான் உண்டு. அப்போல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி எல்லாம் இன்டர்நெட் ஆக்சஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், யார் வேணால் எதை வேணால் கன்சியூமர் லெண்டிங் பண்ண முடியும். இன்றைக்கி ஹிந்துவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸே வராது. ஒரு நல்ல மேனேஜருங்கிறவர் ஒரு சோஷியல் மீடியாவில் தரவாக இல்லாமல் அவர் மேனேஜராகவே இருக்க முடியாது. ஸோ நாங்கள் எப்படி விற்கிறோம், ப்ராடக்ட் எப்படி சோர்ஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட் எப்படி டெலிவர் ஆகுது, நாங்கள் எப்படி எங்கள் கிளைண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறோம், நாங்கள் எப்படி எங்கள் பிரின்சிபல்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. இந்த பெரிய ஜெனரேஷனில் நார்மலாக அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் ஒரு கம்பெனியில் 40-50 வருஷம் இருந்து அங்கேயே ரிட்டையர் ஆகிடுவாங்க. எனக்கும் எனக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனில் நிறைய படித்தவங்க, ரொம்ப கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க இந்த சேஞ்சை மேனேஜ் பண்ண முடியாமல் வாழ்க்கையை இப்போ 45-40 வயசில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்திருக்கிற கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஜெனரேஷனில் இன்னும் ஃபாஸ்ட்டாக கேரியர்ஸ் முடிஞ்சிடுறது, 40-45 வயசில் கேரியர் முடிஞ்சிடுறது. ஏன்னா நிறைய பேர் அப்சலீட் ஆகிடுறாங்க. ஏன் அப்சலீட் ஆகிறாங்கன்னா, கெனடி நம்மளுக்கு சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறத நிறுத்திடுறோம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். இன்ஃபேக்ட் ஹெச்ஐ என்னோடய ஃப்ரெண்டு ஜார்ஜ் கோஷிங்கிறவர் அதை தொகுத்து அவரோட வெப்சைட்டில் எழுதியிருந்தார். அதில் 6 பாயிண்ட்ஸு என்ன ஒரு நல்ல மேனேஜருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதியிருந்தார். இந்த 6 ஸ்கில்லு இருந்திருந்தால் நீங்கள் ஒரு மேனேஜரோ ஒரு லீடரோ சேஞ்சை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண முடியும். இந்த 6 ஸ்கில் இல்லைன்னா அவரால் மேனேஜே பண்ண முடியாது. ஸோ முதல்ல வந்து என்ன ஸ்கில் வேணும்னா, ஒரு மேனேஜர் ஒரு லீடருங்கிறவர் ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். ஒரு டீம் பிளேயராக இல்லைன்னா அவரால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டீம் பிளேயர்னா என்னென்னா, ஒரு லீடருங்கிறவர் அவரோட மேனேஜர்ஸை கம்ப்ளீட்டாக எம்பவர் பண்ணணும். அந்த மேனேஜர்ஸ் வந்து சொந்தமாக அவங்களே ஒரு முடிவு எடுத்து சொந்தமாக அவங்கள ஒர்க் பண்ணணும். டெய்லி அவங்கள மைக்ரோ மேனேஜ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களோட கீ மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் டீமை நீங்கள் எம்பவர் பண்ணி அவங்களே டிசிஷன் எடுக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக பவர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான் இருக்கணும். ஏதாவது ஒரு பெரிய சந்தேகம் இருந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னா உங்கள்கிட்ட வந்து அவங்க சந்தேகம் கேட்கணும்.
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸு எல்லாரும் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற சினிஹாரியோவில் உங்கள் ஜூனியர் ஸ்டாஃப் தான் மேக்ஸிமம் இன்புட் கொடுக்க முடியும், ஏன்னா அவங்க தான் க்ரௌண்ட்லேருந்து க்ளோசஸ்டாக இருப்போம். என்ன மாதிரி ஆட்கள் ஒரு ஐவரி டவரில் எங்கேயோ உட்காந்துட்டுருப்போம், ஆனால் ஒரு மீட்டிங்கில் ஜூனியர் எம்ப்ளாயீஸ்கிட்ட நேராக வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கான்ட்ரா ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கே வேலைக்கு பயமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஒரு நல்ல லீடருங்கிறவர் ஜூனியர் எம்ப்ளாயீஸை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்க தவறிட்டா நீங்கள் ஒரு நல்ல மேனேஜராகவே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டீமை என்பவர் பண்ணிவிட்டு நேர ஜூனியர்கிட்ட போய் அவங்களோட ஃபீட்பேக்கோ அவங்களோட ஒப்பீனியனையோ கேட்டு உங்களுக்கு இருக்கிற பொசிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மூணாவது, உங்கள்கிட்ட இருக்கிற டீம் மெம்பர்ஸை படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. படித்தா மட்டும் போகாது, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு அவங்க ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும். ஒரு நல்ல டீம் மெம்பர் படிக்கணும்னா லீடரும் கற்றுக்கணும். லீடர் கற்று படிக்கிறது நிறுத்திட்டார்னா டீம் மெம்பர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவாங்க. நாலாவது, இது நான் எல்லாரிய பெரிய ஆர்கனைசேஷனில் பார்த்துருக்கேன், என்ன பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி அப்ஃப்ரண்ட்டாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ஒரு மேனேஜருக்கும் ஒரு லீடருக்கும் வேணும். அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா அவங்க மேனேஜராகவே இருக்க முடியாது. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸை கார்பெட்டுக்கு அடியில் குப்பையாக தள்ளுற மாதிரி தள்ளிடுவாங்க. என்றைக்கா ஒரு நாளைக்கு கார்பெட்டை ஓனர் எடுக்கிறது தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அஞ்சாவது பாயிண்ட்டு, ஒரு லீடருக்கு நல்ல பயசஸ் இருக்கும். எனக்கு சில குரூப் ஆஃப் பீப்புளை பிடிக்கும், சில குரூப் ஆஃப் பீப்புளை பிடிக்காமல் இருக்கும். இந்த பயசஸை நான் நர்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து வேலை நல்ல மேனேஜராக இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஃப்ரிவலஸ் ரீசனுக்கு சில பேர் எனக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு கிரிட்டிக்கல் அசைன்மெண்ட்ஸை என்னோட பயஸில் கொடுக்காம விட்டுட்டு போயிடுவேன். கடைசியாக ஆறாவது பாயிண்ட்டு, பீயிங் அக்ரெசிவ் ஆர் பேசிவ் அக்ரெசிவ். அக்ரெசிவ்னா நான் என் டெம்பரமெண்ட்டை காட்டுறது, கோபத்தை காட்டுறது, டென்ஷனாகி கத்துறது. நான் கத்து நான் டேங்க் கோபமாக இருக்கேன்னா நான் கோவப்படாமல் இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சு அந்த வேணுங்கிற இம்பார்ட்டண்ட் டிசிஷனை விட்டுட்டு என்னை அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையிலேயே அந்த டீம் இறங்கிடும். இன்னொன்று பேசிவ் அக்ரெசிவ்னா ஒரு மேனேஜருக்கு முன்னாடி நல்லா வார்த்தையாக பேசிட்டு அவனுக்கு பின்னாடி போய் கனா பினான்னு பேசுறது, இதுவும் நடக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆறு தப்பையும் அவாய்ட் பண்ணுறவன் தான் ஒரு நல்ல லீடராகவோ மேனேஜராகவோ இருக்க முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.